But visually, every one sulte yoshtunna. But you know, the part it was really nice. Cinematography, nalla vala panirka. The entire team has worked really hard. So, pudu team, so I wish them all the best and wish you all the success. Thank you. The part thala modal modala. Baadur being a trailer. இதுவரைக்கும் குணச்சித்திர நடிகராகவே எல்லா படங்களும் பண்ணியிருக்கிறேன். முதல் முதலியாக நம்ம இயக்குனர் பெருமாள் பிள்ளை அந்த முகத்தை மாற்றணும்னு முயற்சி பண்ணார். முதல்ல என்னை பார்த்தது அவரும் ராஜேஷ் யாதவும். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா நான் பார்த்து நடித்த படங்கள் எல்லாமே அந்த முகம் இந்த பூ மாதிரியே இருக்குது, இது எப்படி பக்ரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து காமிச்சாங்க. இவர் அவர் இல்லை வேற என்னொன்னே ஃபஸ்ட்டு அப்படி தான் நடந்தது இயக்குநர்களுக்கு வந்து. இவர் ராம் இல்லை சார், வேற ஓகே நாங்கள் அதுதான். இந்த படத்துடைய இல்லை நான் முதல் முறையாக வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எப்படி தெரியும்னா, இயக்குனர் பேசி அண்ணன் கலைப்பில் வந்தாங்க அண்ணன் இதை வணங்குறார் அப்படின்னு. அப்போயே இந்த படம் வெற்றியை நோக்கி போயிடுச்சு அப்படின்னு தெரியும். இடையில் இன்னைக்கு இசை நாயகனுடைய விழா இது. எப்பவுமே இயக்குனர்லன்னா அந்த பாடல்கள் வரும்போதெல்லாம் ஷூட்டிங் போது எங்கிட்ட காமிப்பார் போட்டு. அதில் சின்ன பிட் சாங்ஸ் வரும், அது அந்த கதையை ஒட்டி ஒரு 3 சம்பவங்கள் அதுக்காக போட்ட பாடல்கள், அதுக்கு இசை. அது உண்மையிலே நீங்கள் போட்டாங்களா இல்லைன்னு தெரியல, அது உருகும் கொஞ்சம், கண்ணில் கண்டிப்பாக தண்ணி வரும். அந்த அந்த வரிகளும் அந்த இசையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வெற்றி தான். அந்த இந்த படத்துக்கு இசை வந்து பெரிய ப்ளஸ்ஸு. ஆனால் சொன்னார் இந்த இசைக்கு முன் சொல்லும்போதே சொன்னார், இந்த படம் வந்து ஆர்ஆர் ரொம்ப சிரமம் அப்படின்னு. உண்மையிலே நான் கதை கேட்கும்போது ஒரு கடினமான வேலை தான் அது வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்காரு என்பது உண்மை நான் கேட்ட அளவில். அடுத்து வந்து அந்த ஷூட்டிங் எடுக்கும் போதெல்லாம் இந்த கதை ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஒரு பீரியட் கதை அப்படின்னு சொன்னார் இயக்குனர். நான் அந்த பகுதியில் ஷூட்டிங் போகிற இடத்துலலாம் மேலப்பாளையத்துலேருந்து அம்மா சமுத்திரம் சேரன் மாதவி போகும்போது டெய்லி ஒரு போலீஸ் வேன் நின்றுட்டே இருக்கும், ஒரு இடம் மாறிட்டே இருக்கும் அந்த வேன். அப்புறம் தான் கேட்டேன் அந்த லோக்கல் மேனேஜர்கிட்ட, நேற்று தாங்க இங்கே ஒரு மாடு நடந்தது. அந்த 30 நாளில் 40 கொலைகள் நடந்ததாக ஒரு செய்தியே படித்தேன் நான். அந்த வண்ணம் அதாவது ஆயுதத்துக்கு ஆயுதம் தான் அப்படின்னு அந்த மாவட்டத்தில் இருக்கிறது எனக்கு அங்கே ஒரு கதை சொல்லும்போது புரியல, நேரடியாக நான் பார்த்தேன். இதனுடைய கிளைமாக்ஸ் வந்து வன்முறைக்கு வன்முறை தீர்வல்ல என்பதை வைத்திருப்பது அற்புதமான திரைக்கதை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அமீரனை லேட்டாக வர்றவாரு அப்படின்னு தான் லேட்டாக வர்றதா அண்ணன் கருப்பழனிப்பனவர் சொன்னாங்க. அமீர் சார் வர்றாங்க அப்படின்ட்டு நான் 8:30 வந்துட்டேன், வந்து பின்னாடி படுத்து தூங்கிட்டேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சு அவரும் 9 மணிக்கு வந்திருக்காருன்னு. மேடையில் இருக்கிற என் சமகாலத்து படைப்பாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தோட அழைப்புதலை வந்து தயாரிப்பாளர் திரு காமாட்சி அவர்களும் மதியழகன் அவர்களும் என்னுடைய அலுவலகத்தில் நேரில் வந்து தந்தாங்க. அந்த டிசைன்ஸ் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப நுட்பமான ஒரு வேலை இதில் நடந்திருக்குன்னு. இந்த படத்தோட முதல் வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறது இந்த மேடையில் எனக்கு கிடைச்ச ஒரு சாட்சியத்தின் மூலமாக நான் நம்புகிறேன். அது தயாரிப்பாளர் திரு கலைப்புலி தானு ஐயா அவர்கள் வந்து இந்த படத்தை பற்றி சொன்ன கருத்துக்கள். ஏன்னா சமகாலத்தில் நான் பார்க்கும்போது சிறு படங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரணா, அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு பெரும் துணையாக இருக்கிறது கலைப்புலி தானு ஐயா அவர்கள் தான். இது மனோஜ் இயக்குனர் மனோஜ்குமார் அவர்கள் பேசும்போது ஒரு முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு படம் என்று சொன்னார். படத்தின் போஸ்டர்களை பார்க்கும்போது ஒரு திருநெல்வேலி வாடை அடிக்குது. ஓ, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த படமாக கூட இது இருக்கலாம். கலைப்புலி தானவர்கள் இதை வெளியிடுவதால் இந்த படம் ஒரு கிழக்கு சீமையிலே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு முதல் முறையாக கால் எடுத்து வைக்கிற துவாக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் விஷ் யூ வெரி பெஸ்ட். இண்டஸ்ட்ரி சார்பாக அவங்களை வரவேற்கிறோம். என்னுடைய ஸ்கூலில் வந்து
என்னுடைய மூத்தவராக இருந்திருக்கார், சீனியராக இருந்திருக்கார். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அதில் நிறையா வந்து டைரக்டரோட ஒர்க் தெரியுது, அண்ட் துருவாவோட தோற்றத்தில் வந்து மாற்றமும் தெரியுது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ட்ரெய்லர்லேயே வந்து அந்த மாற்றத்தை காட்ட முடியுதுன்னு போது நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுது படத்தில். ஸோ அவரும் நல்லா உழைச்சிருக்காருன்ற தெரியுது. முதல் படத்தில் இந்த மாதிரி வாய்ப்புகள் அமையிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இயக்குனர் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து மெனக்கெட்டுருக்காருன்னு தெரியுது. அந்த திருவிழா ஷார்ட்லேருந்தும் சரி, கூட்டத்தை உருவாக்குறதுலையும் சரி. அதே மாதிரி பூப்படத்தில் எனக்கு தந்தையாக நடித்த ராம் அவர்கள், எல்லா படத்துலையும் வந்து அவர் வந்து ரொம்ப சாஃப்டான பர்சனாகவே காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஆக்ரோஷமான ஒரு நடிகராக காமிச்சிருக்காங்க, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. நரேன் சார் ரொம்ப செலக்டிவான படங்கள் பண்ணுறவர். ஸோ அவரையும் வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாடல்களில் பார்த்த மூணு பாடங்கள், ரெண்டு பாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹார்ட்டி பெஸ்ட் விஷஸ் ஃபார் அ கிராண்ட் சக்சஸ். தயாரிப்பாளர் முதல் படம் உங்களுக்கு தானு சார் கை கொடுத்தது பெரிய விஷயம். ஒரு நல்ல தரமான படம் தெரியுது. அண்ட் சினிமாடோகிராஃபர்ஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ராஜேஷ் யாதவ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபேண்டாஸ்டிக் ஜாப். பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். பெஸ்ட் விஷஸ் துவா. எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி இங்கே இருக்கவங்களுக்கும். தேங்க்ஸ் ஃபார் கமிங். இந்த சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் ராஜேஷ் யாதவ் சார் தான். ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் தம். அவருக்கு இல்லைன்னா எனக்கு இந்த படம் கிடைச்சிருக்காது. என்னை நம்பினாங்க. நாலு டிஃப்ரெண்ட் லுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பெருமாள் பிள்ளை சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதை விட பெரிய வெற்றி நான் நினைக்கிறது தானு சார் அக்செப்ட் பண்ணது தான். ரொம்ப எமோஷனல் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். என் கூட நடித்தவங்க எல்லோரும் ஒரு புது ஆர்டிஸ்ட் மாதிரி நடிக்கல, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிஷோர் சார் உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஆக்டிங். நான் கோர்சஸ் போயிருக்கேன், பட் அவருக்கு முன்னாடி நடிக்கும் போது கீழே உட்காந்து பார்த்துட்ருமே எப்படி நடிக்கிறாருன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பக்கத்துலேருந்து தூரம் போனோடனே தான் தெரியும், ஓ அவர் ஆர்டிஸ்ட் அப்படி க்ளோஸாக இருப்பார். ஃபிங்கர் பிரிண்ட் பிக்சர்ஸ் எனக்கு இப்படி ஒரு லைஃப் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. மீடியா பீப்புளா ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு. என் ஃபேமிலி இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதுதான் என் முதல் படம், ஃபஸ்ட் ஆடியோ லான்ச். யாரையாவது மிஸ் பண்ணிட்டா என்ன தப்பு எடுத்துக்காதீங்க. ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ரத்தமும் சதையுமா பருத்தி வீரன் மாதிரி கிழக்கு சீமையிலே மாதிரி ஒரு அற்புதமான படைப்பு. துருவா பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ரொம்ப நல்ல முகம். என் நண்பன் கிஷோர் அப்படியே ரெண்டு பேரும் ஆனந்தமே மாதிரியே இருந்தது. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். நல்ல ஒளிப்பதிவு. என் நண்பர் கண்ணன் நல்ல இசை. ஏன்னா கண்ணன் நானும் நிறைய பேசியிருக்கோம், பட் இணைஞ்சு ஒர்க் பண்ண முடியல. நல்ல இசை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். பெருமாள் பிள்ளை சொன்ன மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுத்திருந்தால் இன்னும் ஆழமாக அற்புதமான ஒரு வெற்றி கிடைக்கும். இறைவனிடம் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.